வீரப்பன் அவர்கள் வாழ்ந்த வீடு இன்னமும் இருக்கு அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா ஆமாங்க இவர் வாழ்ந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே வந்து இவர் கட்டின கோவில் ஒன்று இருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்போதுல இந்த பெருமாள் கோவிலில் வீரப்பன் அவர்கள் தான் வந்து கட்டியிருக்காரு இந்த கோவிலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய கொடிமரத்தில் முப்பத்தி ஒன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது வீரப்பன் உபயம் அப்படின்ற ஒரு சின்ன கல்வெட்டும் வந்து இருக்கு இந்த கோவிலுக்கு உள்ள பெருமாளினுடைய ஒரு சின்ன சிலை ஒன்று இருக்குது அதற்கு பக்கத்துல வந்து விளக்கு ஏற்றுவதற்காக ஒரு சின்ன கல் துண்ணும் வந்து இருக்குங்க இங்கே பின்னாடி வந்து வீரப்பன் அவர்கள் வைத்த கஜானா பெட்டி வந்து இருக்கு இதை வந்து யாரோ மரும வந்து உடைச்சிருக்காங்க அது மட்டும் கிடையாது உபயம் வீரப்பன் அப்படின்ற அவர் எழுதியிருந்த பெயரையும் வந்து வந்து அழிச்சிருக்காங்க நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த சிதிலம் அழிந்த கற்கள்ல தான் வந்து வீரப்பனவருடைய வீடு வந்து இருந்தது அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை யார் அழிச்சாங்க அப்படின்னாக்க காவல்துறை சேர்ந்தவர்கள் தான் வந்து இந்த வீட்டை அழிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளூர் மக்கள் வந்து நமக்கு தகவல் சொல்றாங்க வீரப்பனவர்களை பற்றி வெளிவராத பல தகவல்களை நம்ம வந்து முழு கனவுலையும் வந்து பதிவு செஞ்சிருக்கோம் இன்னும் நீங்க போய் அதை பார்க்கல அப்படின்னா மறக்காம போய் பாருங்க தமிழர் உங்களுடைய ஆதரவு கொடுங்க நன்றி